அனைவருக்கும் வணக்கம். ஒரு கிராமத்தில் ஏழை விவசாயி ஒருவன் வாழ்ந்து வந்தான். அவன் தன் வீட்டு தேவைக்காக தினமும் ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து வருவதை வழக்கமாக கொண்டிருந்தான். தண்ணீர் எடுத்து வர அவன் இரண்டு மண் பானைகளை உபயோகித்தான். அந்த பானைகளை ஒரு நீளமான களியில் இரண்டு முனைகளிலும் தொங்கவிட்டு களியை தோளில் சுமந்து செல்வது வழக்கம். இரண்டு பானைகளில் ஒரு பானையில் சிறிய ஓட்டை இருந்தது. அதனால் ஒவ்வொரு நாளும் வீட்டிற்கு வரும்பொழுது குறையுள்ள பானையில் பாதியளவு நீரே இருக்கும். குறையில்லாத பானைக்கு தன் திறன் பற்றி பெருமை. குறையுள்ள பானையை பார்த்து எப்பொழுதும் அதன் குறையை கிண்டலும் கேலியும் செய்து கொண்டே இருக்கும். இப்படியே இரண்டு வருடங்கள் கழிந்துவிட்டன. கேலி பொறுக்க முடியாத ஓட்டை பானை அதன் எஜமானனை பார்த்து கேட்டது, ஐயா, என் குறையை நினைத்து நான் மிகவும் கேவலமாக உணர்கிறேன். உங்களுக்கும் தினமும் என் குறையால் வரும் வழியெல்லாம் தண்ணீர் சிந்தி உங்கள் வேலைப்பளு மிகவும் அதிகரிக்கிறது. என் குறையை நீங்கள் தயவு கூர்ந்து சரி செய்யுங்களேன் என்றது ஓட்டைப்பானை. அதற்கு விவசாயி, பானையே, நீ ஒன்று கவனித்தாயா? நாம் வரும் பாதையில் உன் பக்கம் இருக்கும் அழகான பூச்செடிகள் வரிசையை கவனித்தாயா? உன்னிடமிருந்து தண்ணீர் சிந்துவது எனக்கு முன்னமே தெரியும். அதனால்தான் வழிநெடுக பூச்செடி விதைகளை விதைத்து வைத்தேன். அவை நீ தினமும் சிந்திய தண்ணீரில் இன்று பெரியதாக வளர்ந்து எனக்கு தினமும் அழகான பூக்களை அளிக்கின்றன. அவற்றை வைத்து நான் வீட்டை அலங்கரிக்கிறேன். மீதமுள்ள பூக்களை விற்று பணமும் சம்பாதிக்கிறேன் என்றார் விவசாயி. இதை கேட்ட பானை கேவலமாக உணர்வதை நிறுத்திவிட்டது. அடுத்தவர் பேச்சை பற்றி கவலைப்படாமல் தன் வேலையை கருத்துடன் செய்ய தொடங்கியது. நாமும் அடுத்தவர் பேச்சை பற்றி கவலைப்படாமல் நம் வேலையை கருத்துடன் செய்வோம், மற்றவர்களுக்கு பயனுள்ளவர்களாக மாறுவோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடை பெறுவது நெல்லை சரோ.